ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அட்வான்ஸ்டு எடிட்டிங் இன் கைன் மாஸ்டர், எஸ்பெஷலி இன் க்ரீன் ஸ்க்ரீன். இதை மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். அட்வான்ஸ்டு எடிட்டிங் இன் கைன் மாஸ்டர் பற்றி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த சீரீஸ் ஆரம்பிச்சாச்சு. அதில் மொதல் வீடியோ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு போகிறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க கைன் மாஸ்டர் சார்ந்த வீடியோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க சேனல் ஆல்ரெடி போட்டாங்க, எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது, எப்படி க்ரோமாக்கி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பெஷலி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வந்து ஹவு டு ஷூட் எ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஷூட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம கரெக்டான சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம ஷூட் பண்ணலன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கண்டிப்பாக நல்லாவே வரவே வராது. ஸோ எப்படி ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நாலு பேசிக் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரெண்டு கைன் மாஸ்டர் டிப்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஷூட் பண்ணுறதுல இருக்கிற நாலு பிரின்சிபலில் மொதல் பிரின்சிபல்லாம் பார்த்தீங்கன்னா, சூஸிங் க்ரீன் ஸ்க்ரீன். நீங்கள் சூஸ் பண்ணுற க்ரீன் ஸ்க்ரீன் ஷுட் பி மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கணும், அதாவது சிங்கிள் கலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சேலை வந்து க்ரீன் கலராக இருக்குது, இல்லை வந்து போர் வந்து க்ரீன் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, யூஸ் பண்ணிங்கன்னா, ஷூட் பண்ணிங்கன்னா அது நல்லா வரவே வராது. ஏன்னா அதில் இடையில சில மல்டி கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒரு யூனிக் கலராக இருக்கணும். மேபி அது ப்ளூவாக இருக்கலாம், இல்லை க்ரீனாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அது உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகக்கூடாது. நீங்கள் போட்டிருக்க ஷர்ட் கலருக்கோ, நீங்கள் போட்டிருக்க ஸ்பெக்ஸோ, இல்லை மேபி வாட்சோ, நான் எதுவும் போடல, ஆனால் நீங்கள் அது போட்டிருக்க கலரோட மேட்ச் ஆகவே கூடாது. இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கும்போது அது நல்லா ப்யூர் க்ரீனாக இருக்கா, சிங்கிள் கலராக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்க. இப்படி இல்லைனா நீங்கள் அமேசானோ, இல்லை வேறு ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டோ, இல்லை பக்கத்தில் லோக்கல் மார்க்கெட்ஸில் கூட நீங்கள் போய் இது மாதிரி நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபேட். ஒரு வீடியோ நீங்கள் எடுக்கும்போது வந்து கையில் வச்சு ஃபோனை வச்சு எடுத்தீங்கன்னா அது மேபி சாப்பியாக இருக்கலாம், ஷேக்கியாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுமாதிரி ஆடிட்டே இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்டாண்டர்ட். அது ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ஸ்டாண்டில் வச்சுங்க. அமேசானில் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரைபாட் கிடைக்கும். அப்படி இல்லைடா அவ்வளோ காசு போட்டெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கோங்க. செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே பிடிச்சிக்குவாங்க, வீடியோ ஷூட் பண்ணலாம். அப்படி இல்லைடா அப்படியும் பண்ண முடியல அப்படின்னா அந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு உங்கள் விண்டோ இருந்துச்சுன்னா அதாவது கதவு ஜன்னல் இதெல்லாம் வச்சு சொறி வச்சிட்டிங்கன்னா அப்படி ஸ்டாண்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும், ஆடவும் ஆடாது. ஸோ உங்கள் வீடியோ வந்து ஸ்டெபிலைசேஷனாக இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது ட்ரைபேட் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து இது மாதிரி செல்ஃபி ஸ்டிக் இல்லை ட்ரிக் ஏதாவது வச்சு, இல்லை டேப் வச்சு அதாவது வச்சு ஒட்டி ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பார்க்க ரிமூவ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டோ, இல்லை வந்து எந்த ஒரு வாட்சோ, எந்த உபகரணங்களோ வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மேட்ச் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாத் எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது, பேக்ரவுண்டும் க்ரீன் கலர் இருக்குது. நான் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவலோட க்ரீன் கலரும் சேர்ந்து ரிமூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன்னா க்ரீன் கலர் அந்த ஸ்க்ரீனோட சேர்ந்து என் ஷர்ட்டும் ரிமூவ் ஆகும், பார்க்க நல்லா இருக்காது, சகிக்காது. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு க்ரீன் கலர் சம்மந்தமான ஸ்க்ரீன் கலரை பொறுத்து, மேபி ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் சம்மந்தமான எந்த ஒரு பொருட்களுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் டிப். இந்த டிப் ரொம்ப ரொம்ப டிப், யாருமே சொன்னது கிடையாது. போனஸ் டிப்ஸ் இது என்ன டிப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல ஃபோட்டோகிராஃபியில். ஒன்று வந்து கீ லைட்னு சொல்லுவாங்க, ஒன்று ஃபில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய லைட் ஒன்று வச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு சின்ன லைட் வச்சிருப்பாங்க. அதாவது உங்கள் ஃபேஸில் படுற ஒரு லைட் பட்டுச்சுன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஷேடோவாக தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக லைட்டாக தெரியும்ல, இந்த ஷேடோவை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில் லைட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக ஷேடோ இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் டோரில் எடுத்திங்கன்னா, அவுட்டோரில் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனை வராது. பட் இன்டோரில் இந்த மாதிரி இன்டோரில் இல்லை வீட்டுக்குள்ளே எடுத்திங்கன்னா இது மாதிரி லைட்டிங் பிரச்சனை, ஷேடோ பிரச்சனை வரும். இன்னொரு விஷயம், விண்டோ திறந்துருக்கும் போது இந்த பக்கம் இருக்க விண்டோ திறந்துருக்கா, லைட் பட்டு என் ஷேடோ எங்கிட்ட விழுகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கிட்டிருந்து ஒரு விண்டோ திறந்துடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சிங்கன்னா அந்த ஷேடோவும் இந்த ஷேடோவும் ஓவர்லேப் ஆகிட்டு அது மிக்ஸ் ஆகி மறைஞ்சு போயிடும். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஷேடோ பிரச்சனை வராது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்கேஸ் இந்த ஷேடோ வந்து அந்த ஸ்க்ரீனில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவேன், இப்போ நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணும்போது க்ரீன் கலர் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து ரிமூவ் ஆகாது. அது ஒரு ஸ்பாட்டாக அந்த இடத்துல சுற்றிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நைட் டைம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, டியூப்லைட் வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அது ஒரு நாய்ஸ் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். மேபி நீங்கள் கேமரா டிஎஸ்எல்ஆர் என்ன யூஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதனால மோஸ்ட்லி நைட் டைம் ஷூட் பண்ணாதீங்க, ஷேடோ விழுகாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்யூர் க்ரீனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு மட்டும் அந்த இடத்துல மட்டும் பட்டு கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் இருக்கும்.
ஸோ இப்போ அந்த க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் வந்து கலர் சேஞ்ச் வேரியேஷன் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் கலர் வந்து ஒரு பர்டிகுலர் கலர் தான் சூஸ் பண்ண முடியும். க்ரீன்லே ஒரு க்ரீன் கிடையாது, க்ரீனோட வேறு வேறு கலர் மிக்ஸ் ஆச்சுன்னா நிறைய க்ரீன் வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற க்ரீன் வந்து எந்த க்ரீனுங்கிறத வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து டிடெக்ட் பண்ண முடியாமல் திணறும். அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு ஈவனான கலராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. இதை விட்டுட்டு நான் சும்மா கட்டினேன் நான் எடுத்தேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேடோ பிரச்சனை வரும், வேறு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஈவன் டோன் பிரச்சனை வரும், உங்கள் ஷர்ட் கலர் அந்த கலர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். ஸோ இது முதல்ல ஒரு 5 முக்கியமான டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஷூட் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கைன் மாஸ்டர் அதுக்கு பதிலாக வேறு ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி பியூட்டிஃபுல்லான வீடியோவாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம கைன் மாஸ்டர் போகிறோம். கைன் மாஸ்டரில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் நான் கைன் மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ கைன் மாஸ்டரில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே கைஸ், எப்பயும் போல் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மீடியாவாக உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ், மேபி அது இமேஜாக இருக்கலாம் இல்லை வீடியோவாக இருக்கலாம், இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ், மேபி அது லோயர் தேர்டாக இருக்கலாம், கீழே சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு வர மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஃபயர் எஃபெக்ட், இல்லை பிளட் தெரிக்கிற மாதிரி, இல்லை ஸ்மோக் வர மாதிரி, அது மாதிரி எந்த எஃபெக்ட்டுக்கான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவும் நீங்கள் வச்சுக்கலாம். அசை லேயராக வச்சதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமாக்கி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். குரோமாக்கி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கரெக்டாக ரிமூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அவர் இதில் இன்னும் கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருக்குது, அதை இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஷோ மாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர், இட் ஷுட் பி பியூர் ஒயிட்டாக இருக்கணும். ஆ, இப்போ கரெக்டாக இருக்கா? ஐ திங்க் இட்ஸ் அன் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கே தெரியுது அவ்வளோ சைடில் திட்டு திட்டாக இல்லை, ஏன்னா அந்த வீடியோ எடுத்த விதம் நம்ம சொன்ன மாதிரி எடுத்திருக்காங்க. நீங்களும் இது மாதிரி வீடியோ எடுத்தீங்கன்னா அது மாதிரி கிளியராக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் எஃப் மகேஷ் ஃப்ரம் யூடியூப். பை பை.